हेलो एवरीवन वेलकम टू अवर चैनल हीबा मैक्स நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சோ தட் நம்ம என்ன சம் போட்டாலும் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும் நீங்க ஈஸியா மேக்ஸ் தமிழ்ல கத்துக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்சர்சைஸ் 1.5ல क्वेश्चन நம்பர் 2 சரிங்களா சோ என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போறோம் எல்லாமே 1 பை 1 ஆ பார்க்கலாம் क्वेश्चन नंबर 2 ஒரு क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா If k is equal to set கொடுத்திருக்காங்க a b d e f l is equal to b c d g and m is equal to a b c d h மூணு டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன நமக்கு அப்படினா k union l intersection m சோ எப்பவே பிராக்கெட் குள்ள இருக்குறத முதல்ல எடுத்து எழுத போறோம் l செட் எழுதிக்கங்க இன்டர்செக்ஷன் m செட் எழுதிக்கங்க இப்போ இந்த ரெண்டு செட்ல எது காமனா இருக்கோ அத மட்டும் நான் எழுத போறேன் சோ காமனா இருக்கத எப்பவும் போல நம்ம மேல ஒரு டாட் வெச்சுக்கலாம் இல்லையா ஈஸியா இருக்கும் சோ b b and d d c is also there c மூணு நம்பர் செட் வந்து நமக்கு வருது என்னன்னா b, c, d 3 லெட்டர்ஸ் இருக்கு நமக்கு இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா k union l intersection m த ফুল क्वेश्चन நமக்கு சோ k ஓட வேல்யூ என்னன்னு எழுதிக்கோங்க k ஓட வேல்யூ என்ன நமக்கு a b d e f சரிங்களா இது k ஓடுது union இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா l intersection m அத எடுத்து எழுதிக்கணும் சோ b, c, d கிளியரா இப்போ யூனியன்னா நான் என்ன சொல்லிருக்கேன் ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும் காமனா அதாவது 2 டைம்ஸ் வரது ஒரு வாட்டி எழுதினா போதும் சோ முதல்ல கே செட் எழுதிக்கலாம் ஏ பி டி இ எஃப் சோ எதுல காமனா இருக்கு நமக்கு பி காமனா இருக்கு டி காமனா இருக்கு சி மட்டும் காமனா இல்ல சோ யூ கேன் ரைட் சி சோ இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனோட ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப் டிவிஷன் என்னன்னா கே இன்டர்செக்ஷன் எல் union m so first enna nama seiyaporum l union m l union m is equal to l set ezhudhikonga union m set ezhudhikonga b c d g a b c d h so union na same nama vandu 2 times varada oru vaatti ezhudna podum and method ellame ezhudanum modhalla l odu ezhudikalam b c d and g clear ah irukka நெக்ஸ்ட் செகண்ட் செட் பார்க்கலாம் ஏ இல்ல சோ ஏ எழுதிக்கலாம் பி இருக்கு சி இருக்கு டி இருக்கு அண்ட் ஹெச் இல்ல யூ கேன் ரைட் ஹெச் ஹியர் சோ அடுத்து ஏ சாரி கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் இல்லையா சோ கே செட் எழுதிக்கோங்க கே ஓட செட்னா ஏ பி டி இ எஃப் இன்டர்செக்ஷன் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கத எழுதணும் பி கமா சி கமா டி கமா ஜி கமா ஏ கமா ஹெச் so intersection na enna nama pananum intersection na 2 times occur aagradhu oru vaati nama ezhudala podu illaya so inga na answer set ezhudike ange ezhudila intersection enna la irukku namakku na b rendathilum irukku d rendu vaati occur aagudhu e f illa seringa so b d mattum dhaan nammoda answer you can write it as b comma d so next subdivision paakalam third subdivision la enna solirukanga appadina clear right k union l intersection k union m சரிங்களா இப்ப k union l என்னன்னு பாத்துறலாமா k ஓட வேல்யூ எழுதுனா a b d e f union l ஓட டேட்டா b, c, d, g இப்ப union என்ன பண்ணனும் ரெண்டத்தையும் எழுதணும் 2 டைம்ஸ் அக்கறது ஒரு வாட்டி எழுதணும் எழுதலாமா சோ a, b, d, e, f, b இருக்கு ஆல்ரெடி d ஆல்ரெடி இருக்கு சோ பேலன்ஸ் இல்லாதது c, g வேற எல்லாமே நமக்கு இருக்கு சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் k union m சோ k செட் எழுதிக்கே m செட் எழுதிக்கே யூனியன்னா இப்ப அதேதான் நம்ம ரெண்டத்தையும் எழுதப் போறோம் a, b, d, e, f, a ஆல்ரெடி நமக்கு இருக்கு b ஆல்ரெடி இருக்கு c இல்ல சோ c எழுதிக்கோங்க d ஆல்ரெடி இருக்கு h இல்ல யூ கேன் ரைட் h இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்ச செட்டையும் நம்ம எழுதிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம் நான் ஆல்ரெடி எழுதி இருக்கேன் சரிங்களா a b d e f c g a b d e f c h கரெக்ட்டா எழுதி இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன காமனா இருக்கத எழுதுறோம் சோ a ரெண்டுத்துலயும் இருக்கு
பி ரெண்டுத்துலயும் இருக்கு, டி ரெண்டுத்துலயும் இருக்கு, இ இருக்கு, எஃப் இருக்கு, சி இருக்கு, ஜியும் இல்ல, ஹெச்ஓ இல்ல. சோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன சொல்றாங்கன்னா, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். சோ கே இன்டர்செக்ஷன் எல்னா என்ன, ஏ பி டி இ எஃப் கே எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் எல்லோட வேல்யூ என்ன, பி சி டி ஜி, சரிங்களா. இப்ப காமனா என்ன இருக்கு, பி அண்ட் டி மட்டும் தான் காமனா இருக்கு. சோ அதை மட்டும் நம்ம எழுதினா போதும். நெக்ஸ்ட் கே இன்டர்செக்ஷன் எம், கே வேல்யூ எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் எம் ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. சோ இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துல இருக்கிறது மட்டும் எழுதணுமா, ஏ ரெண்டுத்துலயும் இருக்கு, பி ரெண்டுத்துலயும் இருக்கு, சி இல்ல, ஆனா டி ரெண்டுத்துலயும் இருக்கு, ஹெச் இல்ல, இஎஃப் எதுவும் இல்ல. சோ ஏ கமா பி கமா டி, இந்த மூணு மட்டும் தான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம எடுத்து எழுதணும் இல்லையா. சோ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். முதல்ல கே இன்டர்செக்ஷன் எல்னா என்னன்னு எழுதிக்கலாம், பி கமா டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்புறம் கே இன்டர்செக்ஷன் எம்னா என்னது, ஏ கமா பி கமா டி. இப்ப ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போறோம். வெரி குட். ஏ கமா பி கமா டி, நான் இந்த செட் அப்படியே இருக்கனால நான் ஆர்டரா எழுதிருக்கேன். இது வந்து உங்க ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம், இந்த செகண்ட் க்வெஸ்சன்ல நம்ம கிளாஸ்ல சொல்லிருப்பாங்க, வெரிஃபை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வெரிஃபை அப்படி கொடுத்துருக்கனால நம்ம ரெண்டு லாவையுமே கண்டுபிடிச்சிக்கிறோம். சப்போஸ் அவங்க வந்து யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் கண்டுபிடிங்க, இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் கேட்டாங்கன்னா செகண்ட் மட்டும் கண்டுபிடிங்க. ஏன்னா ஃபைவ் மார்க்னா ஒரு சப்டிவிஷன் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க, எதுவுமே சொல்லணும்னா நீங்க ரெண்டுமே கண்டுபிடிச்சாகும், சரிங்களா. முதல்ல ஜென்ரல் ஃபார்முலா என்னன்றத படிச்சிடலாம். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு, அப்படியே உள்ளக்க பண்ணுங்க, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் நடுவில் போட்டு ஏ யூனியன் சி. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், வெளியே யூனியன் இருக்கு இல்ல இன்டர்செக்ஷன் இருக்கு இல்லையா. சோ யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், உள்ளக்க இருக்கிற பிராக்கெட்ல வர்றது எல்லாத்துக்குமே யூனியன் வரும், வெளியே இன்டர்செக்ஷன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அப்படின்னா வெளியே இன்டர்செக்ஷன் இருக்கணும், உள்ளக்க யூனியன் இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம மேல பண்ண மாதிரி உள்ளக்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. சோ திஸ் இஸ் இன்டர்செக்ஷன் ஓவர் யுவர் யூனியன், கிளியரா. நெக்ஸ்ட் போலாமா. இப்ப வந்து நம்மளோட டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே எல் எம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சோ அதனால நான் என்னோட ஃபார்முலாவை இப்படி மாத்தி எழுதியிருக்கேன், ஏக்கு பதிலா கே, பிக்கு பதிலா எல், சிக்கு பதிலா எம். சோ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் இஸ் ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். சோ வேர் கே, நான் அந்த முன்னாடி கொடுத்த க்வெஸ்சன்ல தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம செய்யணும் இல்லையா, கே இஸ் ஈக்குவல் டு ஏ பி டி இ எஃப், எல் இஸ் ஈக்குவல் டு BCDG, M is equal to ABCDH. So, LHS தனியா RHS தனியா கண்டுபிடிக்க போறோம். LHS என்ன பண்ண போறோம், LHS ஓட வேல்யூ என்னன்னா K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. So, முதல்ல பிராக்கெட் குள்ள இருக்கிறது எழுதுவோம் இல்லையா, L இன்டர்செக்ஷன் M is equal to L டேட்டா எழுதிக்கோங்க, M டேட்டாவை எழுதிக்கோங்க. இப்ப இன்டர்செக்ஷன் என்ன, ரெண்டுத்தையும் இருக்கிறத எழுத போறோம், B இருக்கு, C இருக்கு, அண்ட் D இருக்கு. வெரி குட். சோ பி கமா சி கமா டி. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். சோ கேக்கோட வேல்யூ ஏ பி டி இஎஃப், அண்ட் எல் இன்டர்செக்ஷன் எம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பி கமா சி கமா டி, சரிங்களா. இப்போ ரெண்டுத்தையும் யூனியன் எழுதலாமா, யூனியன் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போறோம், அவ்வளவுதான். ஏ பி டி இஎஃப் பேலன்சிங் ஏதாவது இருக்கா, சி இல்ல, சோ ரைட் யுவர் சி அலோன். அண்ட் எப்பவும் போல மார்க்கெட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இதை மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த சம் போலாம். இப்போ RHS, RHSல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். கிளியர். ஸோ கே யூனியன் எல்னா என்ன, கேயோட வேல்யூ எடுத்துக்கலாம், ஏ பி டி இஎஃப் யூனியன், எல்லோட வேல்யூ என்ன, பி சி டி ஜி. இப்போ யூனியன் என்ன பண்ண போறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போறோம். ஸோ ஏ கமா பி கமா டி EF, B ஆல்ரெடி வந்துருச்சு எழுதுவேனா, சி இல்ல எழுதணும், டி ஆல்ரெடி வந்துருச்சு எழுதுவேனா, ஜி இல்ல எழுதணும். கிளியரா இருக்கா. சோ கே யூனியன் எம் போலாமா, கே ஓட வேல்யூ எழுதிக்கோங்க, யூனியன் எம் ஓட வேல்யூ எழுதிக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டத்தையும் யூனியன் எழுத போறோம். யூனியன் வந்து ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப். ஏ ஆல்ரெடி வந்துருச்சு, பி ஆல்ரெடி வந்துருச்சு, சி வரல, ரைட் சி, D we already have, then H. சரிங்களா. இப்ப ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்டர்செக்ட் பண்ண போறோம். சோ அந்த ரெண்டுத்தையும் நம்ம எழுதிட்டு அப்புறமா பண்ணலாம்.
A, B, D, E, F, C, G நீங்க டைரக்டா எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம் பட் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பாக வாய்ப்பு இல்லை. கரெக்டா எழுதலாம் நம்ம. ஸோ A2 times A, B2 times B, D2 times E2 times F2 times C. ஸோ உங்களுக்கு தெரியும் இதுலயே நம்ம அழகா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசல்ட் 2. இப்போ ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல என்ன இருந்தது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல என்ன இருக்கு? ABDEFC. செகண்ட் ரிசல்ட்ல என்ன இருக்கு? ABDEFC. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? ஃப்ரம் 1 அண்ட் 2 LHS இஸ் ஈக்குவல் டு RHS அண்ட் உங்களோட question எழுதிக்கணும். K union L intersection M is equal to K union L intersection K union M. அப்புறம் என்ன எழுதணும்? Hence proved. So நம்ம ஒரு subdivision தான் முடிச்சிருக்கோம். செகண்ட் இது பார்க்கலாம். அது intersection over union. நான் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன், ஈஸியா முடிச்சிடலாம். So K intersection L union M is equal to K intersection L union K intersection M. நான் தப்பா எழுதிருக்கேன், நல்லா எழுதிருக்கேன், நீங்க கரெக்டா எழுதுங்க. So LHS is equal to RHS. இப்போ டேட்டாஸ் என்னன்னு எடுத்து எழுதியாச்சு. LHS என்ன வேல்யூ? K intersection L union M. ஸோ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம L union M கண்டுபிடிக்கணும். L ஓட டேட்டா எழுதிக்கோங்க, யூனியன் M ஓட டேட்டா எழுதிக்கோங்க. இப்போ யூனியன் என்ன பண்ண போறோம்? ரெண்டு இதையும் எழுதணும் பட் 2 times வராது, 1 time எழுத போறோம். ஸோ B, C, D, G, A இல்ல எழுதணும். B இருக்க எழுதுவனா, C இருக்க எழுதுவனா, D இருக்க எழுதுவனா, H இல்ல எழுதிப்போம் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லைன் சாரி, Kயோட வேல்யூ எழுதிக்கோங்க. A, B, D, E, F இன்டர்செக்ஷன் L யூனியன் M என்ன இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எழுதுங்க. B, C, D, G, A, H சரிங்களா. இப்ப ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிறது மட்டும் எழுதணும் இல்லையா. ஸோ B 2 times வருது, D 2 times அக்கர் ஆகுது, Aவும் 2 times அக்கர் ஆகுது. ஸோ A, B, D ஸோ இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட், LHS ஓட ரிசல்ட். இப்போ RHS என்ன பார்க்கலாம். RHS என்ன? K intersection L is equal to K intersection M. Clear? So K intersection L is equal to K set எழுதிக்காங்க, intersection L set எழுதிக்காங்க. Intersection ரெண்டுத்துல இருக்கிறத மட்டும் எழுதணும். ஸோ B 2 times அக்கராது, D 2 times அக்கராது, வேற எதுவும் அக்கராது. ஸோ B, D K intersection M is equal to A, B, D, E, F, K எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் எம் மட்டும் எழுதியாச்சு. இப்போ காமனா ஏதாவது வருது பார்க்கலாமா? A, B, D ஸோ ஏ ரெண்டு வாட்டி வருது, B ரெண்டு வாட்டி வருது, அண்ட் D ரெண்டு வருது, B எல்லாம் இல்லை. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? யூனியன் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஸோ இங்கே எழுதிருங்க ஃபைனல் ரிசல்ட், K intersection L union K intersection M இல்லையா. இப்போ K intersection L என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எழுதலாமா? B, D யூனியன் K intersection M என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? A, B, D கிளியரா இருக்கா? ஸோ இப்போ ரிசல்ட் என்னன்னு எழுதிடலாமா? யூனியன் எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ A, B, அண்ட் D திஸ் இஸ் யுவர் ரிசல்ட். ஸோ இது என்ன எழுதிக்கலாம்? செகண்ட் ரிசல்ட் இல்லையா, RHS வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல நமக்கு ஆன்சர் என்னது? ABD. செகண்ட் ரிசல்ட்ல நம்ம ஆன்சர் என்ன? ABD. ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ஃப்ரம் 1 அண்ட் 2 LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ உங்க க்வெஸ்சன் எழுதிக்கலாமா? K intersection L union M is equal to K intersection L union K intersection M and hence truth. So நான் சொல்லிக் கொடுத்த ரெண்டு சப்டிவிஷனும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணுங்க, அவங்களும் மேக்ஸ் ஈஸியா கத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம போடுற சம்ஸ் வந்து உங்களுக்கு இன்டிமேட் ஆகாது, நோட்டிபிகேஷன்ஸ் வராது. அப்ப நம்ம எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருப்போம், செகண்ட் சம் போடலையேன்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் தானா வந்துடும் சரிங்களா. தேங்க்யூ.